தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கேரள மாநிலம் வயநாட்டில் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு வந்துள்ளோம். கடந்த முறை வயநாட்டு தொகுதியில் 4 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று ராகுல் காந்தி வெற்றி பெற்றார். இம்முறை 5.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். பாசிச சக்திகளை ஒழிக்க வயநாட்டிலிருந்து ஒரு தீப்பொறி கிளம்பியிருக்கிறது. தோல்வி அச்சத்தில் பிரதமர் என்கிற தகுதியை மீறி மிகவும் கீழ்த்தரமாக மக்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் பாசிசவாதியாக தனது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மகாத்மா காந்தி இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் பெற்று தந்தபோது இந்த மண்ணில் பிறக்கும் அனைவரும் சம உரிமை இருக்கிறது, எல்லோரும் இந்த நாட்டின் பிரஜைகள் என கூறினார். ஆனால் பிரதமர் மோடி மக்களை பிரித்தாளும் கொள்கையில் இறங்கியுள்ளார். நாங்கள் கூட இந்துதான், ஆனால் அவர் கூறுவதை ரசிக்கவில்லை, எதிர்க்கிறோம். இப்படிப்பட்ட பாசிச சக்திகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என தேசத்தின் மக்கள் எல்லாம் புரிந்து கொண்டுள்ளனர். மிகப்பெரிய தோல்வி பயத்தில் பாஜக உள்ளது. 100 இடங்களில் கூட பாஜக வெற்றி பெறாது என ஊடகங்கள் பேசிக் கொள்கிறது. தோல்வி பயத்தில் மக்களிடையே மோதலை உருவாக்க மோடி இப்படிப்பட்ட நாகரிகமற்ற பேச்சுக்களை பேசி வருகிறார். இதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வன்மையாக கண்டிக்கிறது. பாஜகவில் உள்ள அமைச்சர் ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் தோல்வி பயத்தால் மாநிலங்களவை உறுப்பினரான பாஜகவில் எத்தனையோ மாநிலங்களவை உறுப்பினர்கள் மத்திய அமைச்சராக இருக்கிறார்கள். முதலில் இவர்கள் எல்லாம் தோல்வி பயத்தில் மக்களை சந்திக்காமல் மாநிலங்களவை உறுப்பினர் ஆனார்களா என கேட்க வேண்டும். இந்தியா கூட்டணி மக்களை மட்டுமே நம்பி தேர்தலில் நிற்கிறது. ஆனால் பிரதமர் மோடி, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ, தேர்தல் ஆணையம் உள்ளிட்டவற்றை நம்பி தேர்தலில் நிற்கிறது. அதனால் அவர்கள் மீது எந்த புகார் வந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை. குறிப்பாக தேர்தலுக்கு முன்பாக திருநெல்வேலி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான 4 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதுவரை அமலாக்கத்துறை விழிக்காமல் கும்பகர்ணன் போன்று தூங்கிக் கொண்டிருக்கிறது. வருமான வரித்துறை என்ன செய்தது? சிபிஐ என்ன செய்தது? பாசிச ஆட்சியில் எல்லோருக்கும் சமமான ஆட்சி நடக்கவில்லை. காலை நேரத்தில் சோதனை நடத்தி மாலை நேரத்தில் பாஜகவின் கணக்கில் பணம் போய்விடும். இதுதான் தேர்தல் நன்கொடை பத்திரம் என்று கூறினார். வயநாடு பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு சென்னை வந்திருக்கிறோம். வயநாட்டில் கடந்த முறை 4,32,000 வாக்குகள் வித்தியாசத்தில் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த முறை 5 லட்சம் வாக்குகளுக்கு மேல் வித்தியாசத்தில் வெற்றி பெறவிருக்கிறார். வயநாட்டிலிருந்து தான் ஒரு தீப்பொறி கிளம்பி இருக்கிறது. பாசிசத்தை ஒழிக்க பயத்தில், தோல்வி பயத்தில், தோல்வி அச்சத்தில் நரேந்திர மோடி ஒரு பிரதமர் என்ற தகுதியை மீறி, ஒரு தலைவர் என்ற தகுதியை மீறி, ஒரு தேசிய கட்சி என்ற தகுதியை மீறி மிகவும் கீழ்த்தரமான, மக்கள் ஏற்றுக்கொள்ளாத வகையில் ஒரு பாசிசவாதியாக தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மகாத்மா காந்தி இந்த தேசத்திற்கு விடுதலை பெற்று தரும்பொழுது இந்த நாட்டில், இந்த மண்ணில் எவன் ஒருவன் பிறக்கிறானோ அவனுக்கு சம உரிமை இருக்கிறது, எல்லோருக்குமான உரிமை, எல்லோரும் இந்த நாட்டின் பிரஜைகளை என்று சொன்னார். ஆனால் மோடி என்று மக்களை பிரித்தாளும் கொள்கையிலே இறங்கியிருக்கிறார். நான் இந்து, இங்கே இருக்கிற அண்ணன் சொர்ணா சேதுராமன் இந்து, நாங்கள் எல்லாம் இதை ரசிக்கிறோமா என்றால் இல்லை, வெறுக்கிறோம். இப்படிப்பட்ட பாசிச சக்திகளை நாம் புறந்தள்ள வேண்டும் என்று தான் இந்த தேசத்தின் மக்கள் எல்லாம் முடிவு செய்திருக்கிறார்கள். தோல்வி பயம், தோல்வி அச்சம், மிகப்பெரிய படுதோல்வி அடைய போகிறார்கள். 100 இடங்களுக்கு மேல் கூட பாஜக பெறாது என்று இன்று வயநாடில் வடநாட்டு பத்திரிகையாளர்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த தோல்வி பயத்தில் கலவரத்தை ஏற்படுத்தவும், மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தவும் மோடி இப்படிப்பட்ட நாகரிகமற்ற பேச்சை பேசி வருகிறார். இது வன்மையாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக கண்டிக்கிறோம். அவருக்கு அதான் சொல்ல, தோல்வி அச்சத்தில் என்ன பேசணும்னு தெரியல. இவங்க கிட்ட இருக்கிற ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் தோல்வி பயத்தால் மாநிலங்களை உறுப்பினராயிருக்கிறார். இவங்க கிட்ட இருக்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தோல்வி பயத்தால் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்காங்களா? எத்தனை மாநிலங்களவை உறுப்பினர்கள் மத்திய அமைச்சர்களாக இருக்கிறார்கள்? இவர்கள்லாம் தோல்வி பயத்தில் மக்களை சந்திக்காமல் ஆகியிருக்காரு கேட்க வேண்டும். ரைட். இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் பேரியக்கம் மக்களை நம்பி தேர்தலிலே நிற்கிறது. ஆனால் மோடி அவர்கள் முழுக்க முழுக்க அமலாக்கத்துறை, சிபிஐ, இன்கம் டாக்ஸ், தேசிய தேர்தல் ஆணையத்தை நம்பி தேர்தல் நிற்கிறார். அதனால் எதுவுமே அவர் நடவடிக்கை இருக்காது. குறிப்பாக 4 கோடி ரூபாய் பிடிச்சாங்க திருநெல்வேலி வேட்பாளருடைய பணத்தை. இது வரைக்கும் அமலாக்கத்துறை என்ன இன்னும் விழிக்கலையா? கும்பகர்ணம் மாதிரி தூங்கிட்டு இருக்கா?
இன்கம் டேக்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு, சிபிஐ என்ன பண்ணிட்டு இருக்கு, இதுதான் மோடியுடைய ஆட்சி. ஃபாசிசம் பண்ணுவாங்க. எல்லோருக்குமான நடவடிக்கையாக இருக்கணும், எல்லோருக்குமான ஆட்சியாக இருக்கணும், எல்லோருக்குமான அதிகாரிகளாக இருக்கணும். ஆனால் இந்த பாசிச ஆட்சியில் இதெல்லாம் நடக்கும். கண்டிப்பாக எல்லா இயக்கங்களும் ஜனநாயக ரீதியில் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தன்னுடைய பணிகளை பார்ப்பார்கள். இதுவரை நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களே, காலையில் சோதனை என்ற பெயரில் ரைடு, மாலையில் பாஜகவுடைய கணக்குக்கு பணம் போயிடும். இதுதான் தேர்தல் எலெக்ஷன் எலக்ட்ரோல் பாண்ட், தேர்தல் நன்கொடை பத்திரம், இதையெல்லாம் நாங்கள் விசாரணை பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். தேங்க்யூ.